என் அப்பாட்ட இருந்தது வந்து ஆயில் இன்ஜின் ஃபீல்டு இது வேப்பர் செரிஞ்சின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு 10 கலம் சேர்ந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கொளுத்தி ஹீட் பண்ணுவாங்க, ஹீட் பண்ணி தான் அந்த இன்ஜின் அடிக்கணும். அதை அடித்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட விட்டுட்டாங்கன்னா 10 கலம் நெல் இருந்தால் தான் ஓட்டுவாங்க. இந்த பக்கத்தில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தது. டிரான்ஸ்ஃபார்மர்னால் திருப்பூண்டி சினிமா ஓட்டையும் இயந்தம் போமா, எங்கள்கிட்ட ராஜாங்கம்னு டிரைவர் இருக்கார்ல, அவர் என்ன செய்வாப்லாம் படம் ஸ்டார்ட் பண்ணோன்னு டப்புன்னு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாப்லாம் வேணுக்கும்னு இந்த போராட்டம் சொல்லிட்டு. நாகப்பட்டினத்தில் கூலி அறவை மில் சங்கம், மில் அறவை மில் சங்கம்னு இருந்தது. அதில் என்ன செய்வாங்கன்னா கிலோ கணக்கு, கிலோவுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னா அவங்க லிஸ்ட்டு அவங்க கொடுப்பாங்க. லிஸ்ட் அடித்து கிலோ நெல் அரைக்கிறதுக்கு இவ்வளவு, மூட்டைக்கு இவ்வளவு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொண்டாந்து ஒட்ட சொல்லி விடுவாங்க. ஆனால் ஒட்டும் தவிர அந்த காசு நாங்கள் வாங்குறதே இல்லை. அதுவெல்லாம் வந்து நான் களை நெல்லுன்னா நான் 8 மரக்கான் தான் சொல்லணும்னா அது போய் போய் போயிட்டு போகுது அப்படின்ட்டு பிடிச்சி அரைச்சி கொடுக்குறது தான். அதை வந்து கணக்கு பார்த்து எதுவுமே அரைக்கிறது கிடையாது. நாங்கள் வந்தத்தை சரி, அது இப்போ எல்லாம் ஏழ்மையான ஏரியா தானே, யார் இப்போ நான் அதில் 2 மரக்கா வந்து 2 ரூபா காசாக ஏமாத்துதுன்னா நல்ல வசதியாக இருந்தால் ஏன் ஏமாத்துறாங்க? அதனால் அப்படியே அதுபடியே ஓட்டி ஓட்டி அப்பா காலத்துலேருந்து ஓட்டி ஓட்டி பழக்கத்தோடு ஓட்டி ஓட்டி கொடுத்து இப்படியே ஓட்டியாச்சு. இப்போ மறுபடியும் மாறுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் அதை வச்சுக்கிட்டுருக்கோம். என்ன மறுபடியும் மாறி வரும், ஃப்ரீ அரிசி கட் பண்ணுனா இல்லைன்னா மக்கள் வந்து இந்த அரிசி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு வந்ததுன்னா மாறினா ரைஸ் மில்லுக்கு திருப்பி வருவாங்கன்னு தான். அதுவும் வீட்டுக்கு எய்த்தாப்பில் இருக்கிறதுனால தான் வச்சுக்கிட்டு எட்டி ஒரு 2 கிலோமீட்டர் போய் அங்கே மில்லில் போய் நிர்வாகம் பண்ணிவிட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு ஒரு நாளைக்கு 10 மரக்கா 2 மரக்கா கொஞ்சம் கொஞ்சம் நெல் அறுத்துட்டு வந்தால் அது நிர்வாகம் பண்ண முடியும். வணக்கம். கீவலூர் வட்டம் தலையாமலை ஊராட்சி தலையாமலை கிராமத்தில் சுமார் நாங்கள் வந்து ஒரு 70 வருட காலமாட்டாக இந்த ரைஸ் மில் இயங்கி கொண்டிருக்கு. எங்கள் அப்பா ஒரு 50 ஆண்டுகாலம் இதை வச்சு நடத்திக்கிட்டாங்க. நான் தலைப்பட்டு 25 ஆண்டுகாலமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் என்னன்னா இது அப்போ வந்து நெல் தலையாமலை, பெரிய தும்பூர், ஆலமலை, கீராந்தி, சோழவித்யாபுரம் 5 கிராமத்துலேருந்து இந்த இதுக்கு வந்து 1 மில் எங்கள் மில்லு மட்டும்தான். அப்போ இயங்கிகிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்தை பார்த்து தான் பக்கத்தில் ஒருத்தவங்க மில்லு கட்டினாங்க. காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா நைட்டு 9 மணிக்கு தான் நிப்பாட்டுவோம். இப்போ என்னென்னா இந்த அதுவெல்லாம் மாறி போயிடுச்சு. யாரும் நெல் வந்து அறுவடை அறுத்த அறுப்பறுத்தா கூட புதிர் பிடிக்கிறதில்ல, புதிர் பானையில் நெல் வைக்கிறதில்ல, வீட்டுக்கு நெல் கொண்டு போகிறது கிடையாது. டைரெக்டாக டிஎன்சிசி சென்ட்ரல் தள்ளி விட்றாங்க. நெல்லை வச்சு அவிச்சு சாப்பிட்ற பழக்கத்தையே நிப்பாட்டிட்டாங்க. கூலி அறவைங்கிறது முடிஞ்சு போச்சு. இதை நம்பி என்னாச்சாங்கன்னா டிரைவர் நான் எங்களுக்கு வந்து அப்போ ஓட்ட முடியாது, 9 மணி வரைக்கும் ஓட்டணும்னா கால் அசந்து கொடுங்கிறதுனால டிரைவர் ஓட்டுவார். அவர் டிரைவர் போயிட்டார். அதுக்கு அடுத்து என்ன செய்வாங்கன்னா தவிடு அள்ளுறதுக்குன்னு தனியாக ஒரு சின்ன ரொம்ப முடியாதவங்க பொம்பளை சின்ன பிள்ளைங்க ஓடலும், அதுக்கு வந்து அரிசி அவங்க அந்த அரைக்கிறவங்களே கொடுப்பாங்க. அரிசி ஒரு கைப்பிடி அரிசி அள்ளி கொடுத்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டால் அதை அவங்க வச்சு அவங்க சாப்பாட்டு ஆதாரமாக இருந்தது. அதெல்லாம் மாறி இப்போ என்ன ஆகிட்டுனா 1 ரூபா அரிசின்னு வந்து கிராமத்துக்கு கவர்மெண்டில் அறிவித்ததுலேருந்து நெல் அறுக்கிறத அவிச்சு அரைக்கிறது எல்லாத்தையுமே எல்லாம் மக்கள் விட்டு போச்சு. அப்புறம் கவர்மெண்டில் ஃப்ரீ அரிசி கொடுத்தாங்க. ஃப்ரீ அரிசியிலேருந்து சுத்தமாக நெல் ஓடுறதே இல்லாமல் இதாகிட்டு. ஆனால் எங்களுக்கு என்னென்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த மில்லை வச்சு நிர்வாகம் பண்ணிட்டாங்க, மில்லுக்காரங்க வீடு அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் இப்போ இதை நிப்பாட்டினா நிறையா மில்லெலாம் நிப்பாட்டி விட்டாங்க. இதை நான் நிப்பாட்டினேன்னா அப்பாலாம் வச்சு ஓட்டினாங்க, தம்பியை பையன் விட்டுட்டாப்புல அப்படிங்கிற மாதிரிக்கே அவர் பேசுவாங்கங்கிறது ஒரு கௌரவத்துக்காக இதை வந்து எலக்ட்ரிக் பில்லு கை காசு போட்டு கட்டி நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விட்டுடக்கூடாது, நம்ம பேர் நம்ம பிள்ளைங்க அப்புறம் இப்போ என்ன பண்ணுவோம் தெரியாது, நம்ம வரைக்கும் அதை வச்சு மில்லுக்காரங்க அப்படிங்கிற ஒரு பேருக்காக அதை வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். நெல் அறவைக்குழி வந்து ஒரு களத்துக்கு வந்து அப்போ ஒரு மரக்காலுக்கு 15 பைசா, அதாவது எங்கள் அப்பா ஓட்டும் போது 15 காசானுச்சு, அப்புறம் 20 காசானுச்சு. அதிலே என்ன செய்வாங்கன்னா மக்கள் வந்து ஒரு களை நெல் அவங்க அவிச்சாங்கன்னா இங்கே வந்து 8 மரக்கா 6 மரக்கான்னு தான் சொல்லுவாங்க. அது பரவாயில்லான்ட்டு மக்களை அது புரியாமல் சொல்லுதுன்ட்டு நாங்கள் சும்மா கையரிசி வாங்கிக்கிட்டு அரைச்சி கொடுத்துருக்கோம். அது அப்புறம் என்ன செய்வாங்க, தவிடு அறவை குழிக்கு காசு இல்லை தவிடு எடுத்துங்கனாலும் தவிடு எடுத்துக்கிட்டு அரைப்போம். அதை வந்து திருப்பி அந்த தவிட்டை என்ன செய்வோம், மாட்டு இங்கே மாடு நிறையா வளர்ப்பாங்க இங்கே, அதனால் அவங்கள்ட்ட அந்த தவிட்டை விற்று நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் டைட்டானவுன்னா நாங்களே வட்டிக்கு வாங்கி கரண்ட் பணம் கட்டுறமைக்கு வந்துட்டு பொட்டி கடமைக்கு ஒன்று வச்சுக்கிட்டு இதையும் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மாடு முன்னாடி வந்து வேளாங்கண்ணிக்கு பால் வந்து சோழ உத்தியாரத்துலேருந்து தான் போகும், அதாவது இங்கேருந்து பால் கொண்டு எங்கள் மாட்டுப்பால் தான் அங்கே சாப்பிட்டுருந்தாங்க.
அப்புறம் என்ன ஆகிட்டாங்கன்னா இந்த ஆவின் பால் இந்த பால்லாம் வந்தோடனே மாட்டுப்பாலையும் கெட்னி குறைஞ்சி போச்சு. மாடு யாரும் அதிகம் வச்சிக்கல, அதனால் தவிடு வாங்குறவங்களும் குறைஞ்சி போச்சு. தவிடு வாங்குறது கிடையாது, அதனால அப்படியே நலி வெடிஞ்சு போச்சு. கடைசியாக எவ்வளோ கூலி வாங்கினீங்க? கடைசியாக இப்போ வந்து கூலி வந்து மரக்காலுக்கு 5 ரூபா. இப்போ வந்து மரக்காலுக்கு 5 ரூபா வாங்குகிறோம். மூட்டைக்கு வந்து 100 ரூபா வாங்குவோம். 20 ரூபா கம்மி பண்ணி வாங்குறது அப்படி தான் அப்படி ஓட்டிகிட்ருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 2 ரூபா மரக்காலுக்கு அதுமாரிக்கு அதை ப்ளஸ் பண்ணி வாங்கிக்குவோம். அவ்வளோதான். ஒரு அரிசி கவர்மெண்ட்லேருந்து போட்ட பிறகு தான் ஒரு அது கலைஞர் பீரியடு. கலைஞர் பீரியட்லேருந்து ₹1 அரிசி ஃப்ரீ அரிசி, அப்புறம் அடுத்தது அம்மா பீரியடில் வந்து ஃப்ரீ அரிசி. அதுலேருந்து மக்கள் அது சோம்பேறித்தனமாயிட்டு நெல் இங்கே அவிச்சிக்கிட்டு அதை அரைச்சிக்கிட்டு காய வச்சுக்கிட்டு தூக்கிட்டு ரெண்டு நெல்லை டைரெக்டாக வீட்டுக்கே கொண்டு போகிற கிடையாது. நெல்லை அறுத்து நேராக கொண்டே சென்ட்ரலில் தள்ளி விட்டுட்டு காசாகிற வேண்டியதாகும். அதனால தான் அவங்களுக்கு இதாகிட்டு நெல் இதெல்லாம் அரைக்கிறதெல்லாம். ஆனால் அந்த சொந்த அரிசி அரைச்சா ஆக்கினப்போ நல்ல இந்த டேஸ்ட்டு இப்போ இதில் இல்லை. பையரிசியில் எங்கே இருக்குது? பையரிசியிலலாம் அந்த டேஸ்ட்டெல்லாம் வர்றது கிடையாது. இப்போ மறுபடியும் மாறு வாங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் அதை வச்சுக்கிட்டுருக்கோம். என்ன மறுபடியும் மாறி வரும். ஃப்ரீ அரிசி கட் பண்ணுனா இல்லைன்னா மக்கள் வந்து இந்த அரிசி தான் சாப்பிடணும் அப்படின்னு வந்ததுன்னா மாறுனா ரைஸ் மில்லுக்கு திருப்பி வருவாங்கன்னு தான். அதுவும் வீட்டுக்கு எய்த்தாப்பில் இருக்கிறதுனால தான் வச்சுக்கிட்டுருக்கோம். எட்டி ஒரு 2 கிலோமீட்டர் போய் அங்கே மில்லை போய் நிர்வாகம் பண்ணிவிட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு ஒரு நாளைக்கு 10 மரக்கா 2 மரக்கா கொஞ்சம் கொஞ்சம் நெல்லாக எடுத்துகிட்டு வந்தால் அது நிர்வாகம் பண்ண முடியாது. இதோட கட்டடத்தை இதை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே ஊட்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால தான் டெவலப் பண்ணாமல் இருக்குது. இதில் போடுறதுக்கு பயந்துக்கிட்டு முதலீடு போட்டோம்னா அதுலேருந்து ஒன்றும் வரல அப்படிங்கிறதுனால வர ஆரம்பிச்சிட்டுனா மாற்றிடுவோம். அதுக்காக வெயிட் பண்ணிடுவோம். முன்னாடி எப்படி எவ்வளோ பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு? அதான் காலையிலேருந்து 9 மணிலேருந்து காலைல 5-6 மணிக்கெலாம் அரைக்க ஆரம்பிச்சிருவோமே. காலைல 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஜனம் வந்து ஃபுல்லாக வந்துக்கிட்டு தானே இருக்கும். ஃபுல்லாக இடமே இருக்காது. இதே நம்ம குறைச்சிட்டோம் இல்லை ஃபுல்லாக பெருசாக இருந்ததில் அதில் ஃபுல்லாக அடிக்கிடுவாங்க. அவங்க வரிசைப்படியே நாங்கள் அரைக்கிறோம் நீங்கள் அரைக்கிறோம் அப்படின்னு சண்டை வளர்த்துக்கிட்டு தான் அரைப்பாங்க. அதெல்லாம் இப்போ மாறி போச்சு. இப்போ எங்கே அரைக்கிறது எங்கே கொண்டுட்டு வருவாங்க? இது டயர் வண்டி மாட்டு வண்டி சைக்கிள் தலையில் தான் தூக்கி கூடிய மட்டும் தலையில் தான் தூக்கிட்டு வருவாங்க. இங்கேருந்து ஆலமலையிலேருந்து குறுக்கே அப்படியே மாக்கியா வழியாக இறங்கி தலையில் தானே கலை நல்லா இருந்தாலும் தலையில் தூக்கிட்டு வந்துருங்க. அதுமாரி மாதாவல் டிக்கெட்லேருந்து அவங்க விடியதாரம் 3 மணிக்கு வருவாங்க. விடியதாரம் 3 மணிக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து கடையில் வந்து டீ வாங்கிட்டு வந்துடுவாங்க. டீ வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு கலப்புவாங்க நல்லா இருக்கிறது. அவங்க வந்து மாதாவில் வந்து எப்படின்னா அந்த மணி அடிப்பாங்கள்ல அப்போவே அவங்க என்ன செஞ்சுருவாங்க சாப்பிடுவாங்களாம். அப்போ அந்த காலத்தில் சாப்பிடும் போது சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு அலுப்பாக இருக்கா சரி உடனே என்ன செய்வோம் நெல் முட்டை தூக்கிட்டு நேராக போய் நெல்லை அரைச்சிட்டு வந்துருவோம்ட்டு அங்கே வந்து இங்கே விடிய எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது வந்து காப்பி டீ வாங்கி வந்து வச்சுக்கிட்டு கலப்புவாங்க. டீயை குடிச்சிட்டு நெல்லாக இருப்பாங்க விடியாதாரம் 3 மணிக்கெல்லாம். இப்போ வந்து நீங்கள் இதை வந்து தொடர்ந்து நடத்துகிற மாதிரி தான் இருக்கீங்க? நான் வேணால் விடாமல் சும்மா வச்சுருவேன். இப்போ திருப்பி அசை கட் பண்ணோம்னா மறுபடியும் எடுக்கிறேங்கிறது முடியாது. இதில் என்ன ஃப்ளோர் மில் மாற்றலாம். இப்போ என்ன செய்யலாம்னா இந்த கரண்ட் பணத்துக்காகனாலும் கம்ப்ரஸர் ஒன்று வாங்கி கொடுத்துருவோம். சும்மா ஏர் பிடிக்க காற்று பிடிக்க இந்த மீட்டரை கட் பண்ணாமல் மில்லுங்கிற பேரை அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நிர்வாகம் பண்ணிவிடுவோம். அதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த முன்னாடி ஒரு கம்ப்ரஸரை போட்டால் பஞ்சர் ஓட்டுற மாதிரி அப்படி செய்வோம்ட்டு அப்படியே இருக்கும். இல்லை பாதி கம்மி பண்ணிட்டுருக்கேன். ஆ பின்னாடி வந்து வழியெல்லாம் இருக்கும். ஆ அது கொல்ல பக்கம் இருக்கும். அந்த பக்கம் அந்த இது மோட்ரு தொட்டி அதுக்கு முன்னாடி ஆயில் இன்ஜின் தானே எங்கள் அப்பாட்ட இருந்தது வந்து ஆயில் இன்ஜின் ஃபீல்டு இது வேப்பர் சிரிஞ்சின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு 10 கலம் சேர்ந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன டிரைவர் யாருன்னா இதில் வாழைக்கரையில் மடப்புறத்துலேருந்து வருவார் ஜோசப்னு சொல்லிட்டு அவர் இன்னும் இருக்கார். எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த ஒரு டிரைவர் இன்னும் இருக்கார். அது என்ன செய்வாங்கன்னா கொளுத்தி ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணி தான் அந்த இன்ஜின் அடிக்கணும். அதை அடித்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட விட்டுட்டாங்கன்னா 10 கலம் நெல் இருந்தால் தான் ஓட்டுவாங்க. அப்போ அதுக்கு பிறகு மறுபடியும் எங்கள் அப்பா அம்மனை கேட்டு திருப்பேசு இங்கே லைன் இங்கெல்லாம் அப்படி சிங்கிள் பேஸ் தான். இந்த பக்கத்தில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தது. டிரான்ஸ்ஃபார்மர்னால் திருப்பூண்டி சினிமா வட்டம் இங்கே தான் போமா. எங்கள்கிட்ட ராஜாங்கம்னு டிரைவர் இருக்கார்ல அவர் என்ன செய்வாப்லாம் படம் ஸ்டார்ட் பண்ணோன்னு டப்புன்னு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாப்லாம் எனக்கும்னு இந்த போராட்டம் சொல்லிட்டு அதெல்லாம் காலம் மாறி அப்புறம் திருப்பேஸ் வாங்கி அப்புறம் தான் மோட்ரு இங்கே வச்சு. எங்களுக்கு சர்வீஸ் வந்து கோயில்லேருந்து 1 வச்சு 19 அப்போனா அப்போ பார்த்துங்க எப்போ உள்ளது ஸ்டார்டிங்கே 1-2 மாறி எங்களுக்கு 1 வச்சாங்க.
அப்படியே சுற்றி எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து 19வது சர்வீஸ் 20வது சர்வீஸ் 20-25 வீடு. அதுக்கு முன்னாடி இந்த லைட்டுக்கும் ஒரு மீட்ரு இருக்கும், இது தனி மீட்ரு வைப்பாங்க, இதுக்கு திரிபேஸுக்கு தனி மீட்ரு, மூணு சர்வீஸு. அதில் வந்து 19, 20 இது, வீட்டில் உள்ளது 20-25. அது மேய்க்க பண்ணாங்க. சவுண்டு கேட்கும், அதை ஸ்டார்ட் பண்ணிட்டா இப்போ தும்பூர் கேட்கும், டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கும்ல உங்களுக்கு. அப்போ ஆயில் இதுதான், ஆயில் இன்ஜின் தான் ஓடி இருந்தது. அப்புறம் மறுபடியும் கரண்ட்டு மாற்றி தஞ்சாவூரில் தான் இப்போ ஹெட்டு பிள்ளை இருக்குது, இபி ஆஃபீஸ். எங்கள் அப்பா போய் அங்கே பர்மிஷன் வாங்கி அங்கே அந்த சட்டி இது மனு கொடுத்த கூட வச்சுருக்கேன். தஞ்சாவூர் கொடுத்து திரிபேஸ் இங்கே வாங்கி அப்புறம் மறுபடியும் மோட்ரு வாங்கி வச்சுருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து மோட்ரு வாங்கி ரெடி பண்ணி விட்டு. இப்போ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வருது ஏபி எல்லாம் சேர்த்து? மெயின்டெனன்ஸ் செலவுங்கிறது வந்து பஞ்சாயத்து வரி, இது எலக்ட்ரிக் பில் வந்து அவங்க சில நேரத்தில் அந்த மினிமம் சார்ஜ் தான் போடுவாங்க, அதுலேருந்து ஓடுற காசு ஒரு 1000 ரூபா 1800 ரூபா தான் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம். 1800 ரூபா 2000 ரூபா வரும் அது ஓடுற வந்தால். ஆனால் அந்த மினிமம் சார்ஜுங்கிறது கை காசை போட்டு தான் கட்டிகிட்டு இருக்கும், தொழிலில் விடக்கூடாதுங்கிறதுனால தான் கை காசு கொடுத்து கட்டிக்கிட்டு இருக்கும். பில்டிங் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டமாக இருக்கலாம், பணம் மரமா இது வந்து முன்னாடி இப்படி ஏகோத்து அவங்க முன்னாடி கட்டினப்போ ஃபஸ்ட்டு கட்டினப்போ வந்து ஏகோத்து நின்றுச்சு. 77 புயலில் இது என்னாச்சுன்னா உளுந்துட்டு, உளுந்த பிறகு பனைமரம் நீடாமங்கலத்தில் போய் எங்கள் பையன்லேருந்து பனைமரத்தை போட்டு கட்டினாங்க. அதை வந்து பூசுறதுக்கு கூட அந்தளவுக்கு, அப்புறம் அதுக்கு என்னென்னா தொழில் நொழிஞ்சு நடிஞ்சிட்டு வருமானம் கம்மியாயிட்டுங்கிறதுனால அதில் செய்ய முடியல. இப்போ மறுபடியும் ஸ்டெப் எடுத்து செய்யணும்னா ஏதாச்சும் ஓட ஆரம்பிச்சதுன்னா செஞ்சு விட்றலான் இருக்கும். அதோட இருக்கும் ஆமாம், அப்புறம் என்ன வேறு வழியில் சரி எத்தாப்புல இருக்குது. நம்ம காலி பண்ணிவிட்டு என்ன மீட்டரை கட் பண்ணிவிட்டால் ஒரு ஒரே ஒரு கையெழுத்து போட்டோம்னா கட் பண்ணி விட்டுவார். போட்டப்போ போய் ஜெய்கிட்ட கேட்டேன், 2000 ரூபா 2500 ரூபா பணம் போடுறாங்க, எனக்கு அந்தளவுக்கு அறவில்லை, குறைச்சி பண்ண முடியுமான்னு கேட்டது. அவர் சொன்னார், ஏன் தம்பி வச்சுக்கிட்டு இதெல்லாம் போட்டு இழுத்துக்கிட்டு கிடக்குறீங்க, ஒரு டிம்மி சீட் வாங்கி ஒரு சைன் பண்ணி கொடுங்க, நாளைக்கு வெட்டி விட்ருவோங்க எனக்கு அப்படிங்கிறார். அதே நேரத்தில் அந்த மீட்டரை போய் சர்வீஸ் வாங்கணும்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது எவ்வளோ எவ்வளோ செலவாகுங்கிறது அது சொல்லக்கூடாது. இங்கே திரிபேஸ் வாங்குறாங்க தான் நிறையா இது எதிர்பார்க்குறாங்க. அது நல்லா சேர்ந்துட்டு இருக்கட்டும், நம்ம கட்டிகிட்டு இருக்கணும் வச்சு ஓட்டிக்கிட்டு. மல்லிகை கடையிலேருந்து வர காசை இதில் விட்டு கட்டுது. ஆமாம், அந்த தவிடு தள்ள வருவாங்களே அவங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும்? யார் எவ்வளோ பேர் இந்த மில்லை நம்பி வாழ்வாங்க? வாழ்ந்தாங்க அந்த காலத்தில். அப்போ வந்து டிரைவர் ஒருத்தர், அந்த ஆயில் இன்ஜின் இருந்தப்போ ஒருத்தர் என்ன இருக்கார், இந்த மேற்க லோடுமனாக இருக்கார் ராமதாசன்ட்டு. அவர் சின்ன பிள்ளையிலேருந்து வந்து தொட்டிக்கு தண்ணி மூண்டு ஊற்றுறது. தண்ணி மூண்டு ஊற்றுறதுன்னா காலையில் வந்தோடனே தண்ணி மூண்டி ஊற்றிடுவாங்க, ஊற்றிட்டா அந்த ஆயில் இன்ஜின் ஹீட் ஆகிறதுக்கு ஓடும்ல அந்த இதுக்கு. அவருக்கு எவ்வளோ சம்பளம்னா அப்போ எங்கள் அப்பா சொல்லிடுவாங்க, 3 ரூபா சம்பளமும் 4 படி அரிசி, அரிசி 4 படி வேண்டி போவாங்க. அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து அவர் சொல்லுவார், இன்னமும் சொல்லுவார், எங்கள் அம்மா ஒலையை வந்து கொதிக்க வச்சுட்டு உட்காந்துருக்குமா, இப்போ தம்பி வருவான் பிள்ளை வருவான்னு. அவர் கொண்டு இன்னும் கூட அன்னைக்கு கூட சொல்லிட்டு போனார், அந்த அரிசியை கொண்டு வச்சு அவங்க சமைச்சு அவங்க வீட்டில் 4 அண்ணன் தம்பி 2 பொண்ணு அவங்க சாப்பிடுவாங்களாம். அதுமாரி டிரைவர்னு ராசாங்கன்னு நீங்கள் தான் இருந்தாப்புல, அவர் தான் மில்லு ஓட்டுவாப்புல. அவருக்கு அவர் இறந்த பிறகு அந்த அவங்க அம்மா வந்து தவிடல்னாங்க, அது பேர் வந்து ஆந்தகுடியான்னு சொல்லுவாங்க. அது இது எம்ஜிஆரை கூட கட்டி பிடிச்சது, அது இங்கே வந்து இப்படியே போனாரா எம்ஜிஆர் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதோட பையன்தான் அவங்க சின்ன சின்ன பையலாம் இருக்கும்போது, அந்த பையன் இங்கே தவிடல் அம்மாவோட வரும்போது இங்கே அரிசி அள்ளி தின்னுக்கிட்டே இப்படி இருக்கும்போது நெல் அரைக்கிறது, அவர் நெல் அரைச்சிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவர் இறந்துட்டாப்புல, அவரோட பொண்ணு சென்ட்டு அது பாவம், அவங்க வீட்டில் 3 பொண்ணு. அப்புறம்னா அது தவிடு அள்ளிக்கிட்டு டெய்லி அது என்ன செய்யணும், அந்த அரிசி நான் எவ்வளோ அரிசி வாங்குறதோ அதை கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு நாளைக்கு 4 மரக்கா 5 மரக்கா அரிசி, அந்த அரிசியாக அப்போ வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. எங்கள் வீட்டிலே அரிசி நிறையா அரிசி கிடக்கும், இந்த அரிசி கொடுத்து அரைக்கிறாங்கள்ல அதே எங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட தான் வர்றவங்கள்ட்ட 5 மரக்கா 10 மரக்கான்னு அள்ளி கொடுத்து அனுப்பி விடுறது. அப்படி தான் காலம் ஓடி இருந்தது. அதுமாரி நெல் கொண்டுட்டு வராங்கன்னா அதை வந்து அளப்பாங்க, சில மில்லில் வந்து எடை போடுவாங்க. அதாவது இந்த இதுக்கு வந்து சங்கம்னு ஒன்று இருந்தது, இது நாகப்பட்டினத்தில் கூலி அறவை மில் சங்கம், மில் அறவை மில் சங்கம்னு இருந்தது. அதில் என்ன செய்வாங்கன்னா கிலோ கணக்கு, கிலோவுக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னா அவங்க லிஸ்ட்டு அவங்க கொடுப்பாங்க.
லிஸ்ட் அடித்து கிலோ நெல் அரைக்கிறது இவ்வளவு மூட்டைக்கு இவ்வளவு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொண்டாந்து ஒட்ட சொல்லிவிடுவாங்க. ஆனால் ஒட்டும் அந்த அவரை அந்த காசு நாங்கள் வாங்குறதே இல்லை. அதுவெல்லாம் வந்து நான் கலர் நெல்லுன்னா நான் எட்டு மறக்கான்னு தான் சொல்லணுன்னா அது போய் போய் போயிட்டு போகுது அப்படின்ட்டு பிடிச்சி அரைச்சி கொடுக்குறது தான். அதை வந்து கணக்கு பார்த்து எதுவுமே அரைக்கிற கிடையாது. நாங்கள் வந்தத்தை சரியாக அது இப்போ எல்லாம் ஏழ்மையான ஏரியா தானே. யார் இப்போ நான் அதில் இப்போ ரெண்டு மறக்கா வந்து ரெண்டு ரூபா காசை ஏமாத்துதுன்னா நல்ல வசதியாக இருந்தால் ஏன் ஏமாத்துறாங்க? அதனால் அப்படியே அது அப்படியே ஓட்டி ஓட்டி அப்பா காலத்துலேருந்து ஓட்டி ஓட்டி பழக்கத்தோடு ஓட்டி ஓட்டி கொடுத்து அப்படியே ஓட்டியாச்சு. அப்போ 50 வருஷமாக பழக்கமாக இருக்கோம்னா 50 எங்கள் அப்பா 50 வருஷம்னா நான் ஒரு 25 வருஷம் ஓட்டியிருக்கோம்னா எல்லோரும் தெரிஞ்சவங்க போனவங்க தான். அவங்க அதை வந்து வெளியில் போய் அரைச்சி பார்த்தாங்கன்னா தெரியும் நம்ம போய் சொல்கிறோங்கிறது. இப்படியே ஓட்டி ஓட்டி ஓட்டியே கொடுத்துறது. அப்போனா கரண்ட் பணத்தை கட்டிக்கிட்டு பெருசாகவும் அதுலேருந்து எதிர்பார்க்க கிடையாது. அவ்வளோதான். அவர் இறந்ததுக்கு பிறகு வந்து அவங்க பொண்ணை கொண்டாந்து தவிடலில் விட்டோம். சின்ன ஊரில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தது. அது பள்ளிக்கூடம் போய்டும், சில நேரத்தில் வந்து தவிடல்லும் அவங்க ஆத்தா வந்து அள்ளும். அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க அவங்கள்கிட்ட வந்து நிறைய அரிசி அவங்கள வர்றவங்களே கொடுப்பாங்க. நாங்கள் கொடுக்கணும்னு தேவை கிடையாது. அவங்க கொடுக்குற அரிசியை எல்லாத்தையுமே அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அதுக்கும் பிறகு டிரைவர்லாம் ஒன்றும் செட் ஆகலை. அப்புறம் கருங்கண்ணிலேருந்து வேளார் ஒருத்தர் இருந்தார். அதாவது என் மேரேஜ் கல்யாணத்துக்காக கொண்டாந்து வச்சுருந்தோம். ஒரு 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 வருஷம் ஓட்டினார். அப்போ வந்து அவருக்கு வந்து 400 ரூபா சம்பளம், 400 ரூபா சம்பளம் கொடுத்துரு. ஓடினாலும் ஓடலைனாலும் அதுக்கும் பிறகு டிரைவர் போட்டு ஓடுற அளவுக்கு மில்லு ஓடல. அப்புறமேட்டு இப்போ நாங்களாக வந்து கூப்பிட்டா நெல் அரைக்கணும் அப்படின்னு சொன்னால் அரைச்சி கொடுத்துருவோம். அவ்வளோதான். ரன்னிங்கில் இருக்குது. காத்தாடி போட்டிலாம் இந்த கஜா புயலில் ஒன்றாயிட்டுனா உட்காந்து போச்சு. அதை கொஞ்சம் ஹைட்டு தூக்கணும். அதனால தான் ஃபால்ட்டு ஓடாமல் இருக்கு. இல்லைன்னா ஓடு ஓடுற கண்டிஷன் தான் அது. அதுக்கும் பிறகு வேலை பார்க்குறதுக்கு மே டாப்பு கூரைக்கரெல்லாம் போயிட்டு ஓடெல்லாம் வாங்கி வாங்கி எல்லாம் ரெடி பண்ணோம். அதனால கொஞ்சம் நான் இதாக இருப்பேன். ஒரு இதில் போட்டு பணத்தை போட்டு ஒரு கடனை வாங்கி போட்டாலும் அதை கட்டுறதுக்கு வரணும்ல. அதனால் செய்வோம். கொஞ்சம் நாள் சென்று இன்னும் மாறும் மாறுறப்ப செஞ்சு தொழிலை விடக்கூடாதுதான். என்ன அப்பாவுக்கும் பிறகு புள்ள வச்சுருக்காரு அப்படிங்கிற மிக இருக்கணும் ஓட்டுக்கணும் மில்லுக்காரு விடு ஒரு பேர் மட்டும் அதுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வருமானம் எப்படி இருந்துச்சு? கூட்டமாக இருக்கும் போது அந்த வர மக்களோட கூட்டம் உங்கள் வீட்டுக்கு வரணும், ரெண்டு பேருக்கு வந்து போட்டி போட்டு அரைக்கிறது போட்டின்னு அப்போலாம் எல்லாம் நம்ம இப்போ தான் போட்டின்னு யோசிக்கிறோம். எங்கள் அப்பா காலத்தில் வந்து அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. நம்ம மனசு தான் நம்ம காரணம் தவிர நம்ம எவ்வளோ டெவலப் ஆகணும் அப்படின்னு இப்போ போகாமல். அப்போ ஓடினது போதுன்னு இது அந்த மில்லு ஓடுது அவங்க கட்டினத்துனால நமக்கு ஓடல அப்படிலாம் யோசிக்க கிடையாது. அவங்களும் விருப்பப்படுறாங்கன்னா செய்யட்டும் சம்பாதிக்கிட்டோம் அவ்வளோதான். நமக்கு வர்றது வரும், அவங்களுக்கு வர்றது அவ்வளோதான். போட்டி போகிறாமல் கிடையாது. இப்போ என்னென்னா இப்போ நான் ஒரு கடை வச்சேன்னா உடனே அந்தண்ட ஒரு கடை இந்த ஏற்றி ஒரு கடை திறந்துக்கணும். ஒரு நம்ம எதுக்காக வச்சோன்னா நம்ம தொழில் இந்த தொழில் நல்லா ஓடிந்தால் அது வைக்க போகிறது. அதில் போய் ரிஸ்க் எடுக்கணும். இது அது இது டவுன் ஆனோன்னா வருமானத்துக்கு இதை விட்டுட்டு போகவும் முடியல. ஒரு சூழ்நிலை அப்படின்னா இதை விட்டுறதா நிப்பாட்டின வெளியில் போனோம்னா இதை விட்டுறணும். இதை விடுறதா இதை வச்சுக்கிறதாங்கிற மிக்க கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறம்தான் சேர்ந்து சைடு பிஸ்னஸ் அதுமாதிரி பொட்டி கடை வச்சுக்கிட்டு வருமானத்தை அன்னென்ன சம்பள அளவு கூட்டியாந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். பண்ணுறோம். நெல் அரைச்சாக்கா அதில் என்னென்ன வரும், அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். அதில் வந்து என்னென்னா அரிசி இப்போ இதில் போட்டு பிரித்தோம்னா தவிடும் அரிசியும் மட்டும் பிரிக்கும். அரிசியில் தவிடு இருக்கும். அந்த காத்தாடி போட்டியில் போட்டோம்னா உமியை அதில் உள்ள தவிட்டை பிரிச்சிடும். தவிட்டை பிரிச்சுட்டு அரிசி அதில் போனோடனே முழு அரிசி மேலால் ஓடி ஒரு இடத்துக்கு போயிடும். அதில் உள்ள அறநொய் இப்போ சின்ன அரிசிலாம் இருக்குல்ல அது ஒரு பக்கம் வந்துடும். பிரிச்சிடும் அவ்வளோதான் சமைக்கிறதுக்கு. அதான் வேறு ஒன்றும் கிடையாது. உமி வந்து எங்கள்கிட்ட வந்து தவு இதுக்கு போயிடும். இந்த அதுக்கு முன்னாடி வந்து குச்சி தீவனத்துக்கு வந்து எடுப்பாங்க. தவிடும் உமியும் லோனில் எடுத்தாங்க. அப்புறம் மறுபடியும் அவியல் மில்லுக்கு வாங்கிட்டு போடுவாங்க நெல் விற்கிறதுக்கு. அந்த உமி தவிடு வந்து மாட்டுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த மீன் வளர்ப்புக்கு இதுக்கு பயன்படுத்தி போடுவாங்க. அரிசி சமைக்கிறதுக்கு நொய்யை வந்து அதை கஞ்சி வச்சு குடிப்பாங்க. இல்லைன்னா இட்லி போடுவாங்க. நொய்யை அரைச்சி தோசை இட்லி இதுக்கு அதுக்கு பயன்படுத்துவாங்க. குச்சி மீன் ஒன்று இருக்குங்களே. ஆமாம். அது எதுக்கு பண்ணுவாங்க? அது ஒன்றும் பண்ண முடியாது. அது கோழிக்கு கோழி ரொம்ப நைஸாக உள்ளதான் கோழி இதுக்கு வளர்ப்புக்கு போடுவாங்க. உமியை வந்து வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் வந்து அந்த காலத்தில் உமி அடுப்புன்னு வச்சு எரித்தாங்க. உமியை என்ன செய்யணும், அந்த ஒரு அதுக்குன்னு தனி அடுப்பு இருக்குது. அதில் ரவுண்டாக வச்சு அதை இடித்து விட்டுட்டு ஒரு ஓட்டையாக இருக்கும். அதில் ஒரு ஒரு விரவை கொளுத்தி வச்சா ஒரு சமையலே முடிச்சிடலாம். அதெல்லாம் இப்போல்லாம் மறந்துட்டு எல்லாம் கேஸ்
கேஸ் அடுப்பாயிட்டு. யார் உம்மி அடுப்பு பயன்படுத்துகிறா, எல்லாம் கறி அடுப்பு, அதுக்கு முடி அதெல்லாம் இல்லை. இப்போ விறகடுப்புக்கே வந்து தூவி விடுவாங்க, அது வந்து வேறு வேறு எடுத்து உம்மியை தூவி விடுவாங்க. உமி அடுப்புன்னு ஒன்று இருக்குது, அது பாட்டில் வச்சு இடித்து ஒரு விறவ சோறுனா போதும், ஃபுல்லாக கேஸ் மேய்க்க எரியும் அது சர்ன்னு. அது இதில் அந்த கில்லுக்குடியில் ஒரு மில்லுகார், அவர் கடை டீ கடையே உமி அடுப்புலே ஓட்டினார். வேடிக்கையாக பார்த்தேன், ரெண்டு அடுப்பு வச்சுருக்காரு. ஒரு நாள் போயிருந்தோம் பார்த்தேன், ஒரு அடுப்பில் டீ ஓடிக்கிட்டு இருக்கும் போதே மறு அடுப்புக்கு அந்த உமியை திணிச்சு கரெக்டாக வச்சுருக்காரு. அவர் ஒரு மில்லுகார் தான். இது முடிஞ்சோன்னா அது எரிஞ்சு முடிஞ்சோன்னு இதுக்கு அதில் போட்டு அரிக்கிறார். பார்த்தேன் செலவில்லாது அவங்க மில்லில் கிடைக்கிற உமியிலேயே அவர் டீ கடையாக வரும். ஆ போதும். ஆனால் என்ன செய்யணும், அந்த கட்டடம் கறியாக இருக்கும், கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அந்த இடம் புகைச்சல். வேறவு தான் இப்போ யாரும் வேறவு டீ கடையெல்லாம் எல்லாம் கேஸ், கவர்மெண்ட்டு ஃப்ரீ கேஸ் கொடுத்தோன்னே எல்லாம் விட்டு விட்டு எல்லாம் கேஸு வேறு ஓட்டுறதும் இல்லை. ஆத்தாங்கரை போய் வேறவு பொறுக்கறதும் கிடையாது. அந்த உமியை வந்து வராட்டி தட்டத்தில் யூஸ் பண்ணுவாங்களா? ஆ, ராட்டி தட்டுவாங்க. இப்போ யார் ராட்டி தட்டு தான் விட்டுட்டாங்களே, ராட்டி கிலோ இப்போ ஒரு ராட்டியை தான் 10 ரூபா 15 ரூபான்னு வில போகுதே. யார் ராட்டி தட்டுற பேர் இல்லை, சாணி பொறுக்கி ராட்டி தட்டுறதெல்லாம் அது ஒரு காலம். செங்கல் காலாவை போடும் போது நம்ம வீட்டில் ராட்டி வாங்கி நெண்டாந்து வாங்கி நகை வாங்குவாங்க, அந்த அளவுக்கு விற்கிங்க இந்த தெருவில். இப்போ அதெல்லாம் கிடையாது.